வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 11வது பாடம் தொகைநுண் கணிதம் பயிற்சி 11 ஒன்றில் 2வது கணக்கு பார்க்க போகிறோம். தொகையிடுக. இங்கே ஒரு 4 கணக்குகள் இருக்குது, இதை நம்ம தொகையிட போகிறோம். முதலது தொகையிடலாமா பாருங்கள். முதலது இன்டகிரேஷன் ஆஃப் 1/sin²x இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 1/sin²x-ஐ நம்ம எப்படி எழுதலாம்? கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதலாமா? கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். நம்ம என்ன செஞ்சிட்டோம்? 1/sin-னா கொசிக்கன் தெரியும், அப்போ 1/sin²-னா கொசிக்கன் ஸ்கொயர். சரியா? இப்போது இதை நமக்கு இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குங்க பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்னா நமக்கு ஃபார்முலா என்ன? மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சி. மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சி, அவ்வளோதான். முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள் ரெண்டாவது. ரெண்டாவது என்ன இருக்குது பாருங்கள்? இன்டகிரேஷன் டேன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன். இப்போ பாருங்கள், இந்த டேனுக்கு முன்னால் எதுவுமே இல்லை, அப்போ ஒன்று இருக்குதான் அர்த்தம். அப்போ 1/cos x-ஐ நம்ம எப்படி எழுதலாம்? சீக்கண்ட் எக்ஸ்னு எழுதலாமா? சொல்லுது, புரியுதா பாருங்கள். டேனுக்கு முன்னால் எதுவுமே இல்லை, அப்போ ஒன்று இருக்க அர்த்தம். 1/cos x-னா சீக்கண்ட் எக்ஸு. இந்த டேன் எக்ஸ் எந்த மாற்றம் இல்லை, டேன் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இங்கே ஃபார்முலா இருக்குது பாருங்கள். சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் சி. அப்போது இதை நம்ம இன்டகிரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, தொகை இட்டுட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் சி. சரிங்க, ரெண்டாவது இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள் மூன்றாவது இது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. மூன்றாவது இது இன்டகிரேஷன் காஸ் எக்ஸ் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். எக்ஸை பொறுத்து நம்ம என்ன செய்கிறோம்? தொகையிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இன்டகிரேஷன் காஸ் எக்ஸ் பை இந்த சைன் ஸ்கொயர் எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம்? சைன் எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ்னு எழுதலாமா? சைன் எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ் லாஸ்டில் டிஎக்ஸ். இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு இந்த காஸுக்கு முன்னால் எதுவுமே இல்லை, ஒன்று இருக்கிற அர்த்தம். அப்போ 1/sin. 1/sin-ஐ என்ன? கொசிக்கன். இன்டகிரேஷன் கொசிக்கன் எக்ஸு. காஸ் பை சைன்னா காட் எக்ஸு. காஸ் பை சைன்னா காட் எக்ஸு இன்டூ டிஎக்ஸ். என்ன செஞ்சிட்டோம்? இந்த காசுக்கு முன்னால் எதுவுமே இல்லை, ஒன்று இருக்கிற அர்த்தம். அப்போ 1/sin-னா கொசிக்கன் எக்ஸு. காஸ் பை சைன்னா காட் எக்ஸு. இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது பாருங்கள். கொசிக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் கொசிக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் சி. அப்போது இதை நம்ம தொகை இட்டுட்டோம்னா நமக்கு என்ன வரும்? மைனஸ் கொசிக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் சி. சரியா? மூணாவது இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள் நாலாவது இது என்ன அப்படின்னா, இன்டகிரேஷன் 1/cos²x இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன். இப்போ பாருங்கள், 1/cos அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? சீக்கன்னு தெரியும். அப்போ 1/cos²x-னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை நம்ம இன்டகிரேஷன் பண்ணால் நமக்கு ஃபார்முலா இருக்குங்கிற இருக்குது பாருங்கள். என்ன இருக்குது? சீக்கன் ஸ்கொயர் இன்டகிரேஷன் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ் ப்ளஸ் சி. அப்போது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? டேன் எக்ஸ் ப்ளஸ் சி. டேன் எக்ஸ் ப்ளஸ் சி, இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்க, அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.